கரூர் மாவட்டம் உடையகுளத்துப்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஸ்ரீ பாம்பலம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீர் கோவிலை சுற்றி ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு மேளதாளங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு ஊற்றப்பட்டு குடமுழுக்கு செய்யப்பட்டது. கலசத்திற்கு சிறப்பான பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் பூவரசன் குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள லட்சுமி நரசிம்மர் கோவிலில் 150 ஆண்டுகளுக்கு பின்னர் பிரம்மோற்சவ திருவிழா கொடியேற்றத்தோடு தொடங்கியது. லட்சுமி நரசிம்மருக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் உள்ள கொடிமரத்தில் மேளதாளங்கள் மற்றும் வேத மந்திரங்கள் முழங்க பிரம்மோற்சவ திருவிழாவுக்கான கொடி ஏற்றப்பட்டது. சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி நாளையொட்டி திருவாரூர் மாவட்டம் வடுவூர் பகுதியில் அமைந்துள்ள கோதண்டராமர் கோவிலில் எழுந்தருளியிருக்கும் சக்கரத்தாழ்வாருக்கு மஞ்சள், திரவிய பொடி, சந்தனம் உள்ளிட்ட மங்கள பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஹோம பூஜைகள் நடத்தப்பட்டன. பின்னர் விஜயவள்ளி தாயார் சமேத உற்சவர் சுதர்சனருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா்.